சண்முகாய நமக. கந்த அனுபூதி பகுதி 9 விளக்க உரையுடன் 22 காலை குமரேசன், 23 அடியை குறியாகி, 24 கூர்வேல் விழி என்ற 3 பாடல்களை 3 தெய்வீக குரலில் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன். வணக்கம். முருகனடியார்கள் சீனிவாசன் விஷ்ணுநாதர். வெற்றிவேர் முருன் கரோகரா, வள்ளிமான கரோகரா, வெற்றிவேர் முருன் கரோகரா. திருமதி ரேவதி சங்கரன் அவர்களின் இனிய தெய்வீக குரலில் மெய்யே என வெவ்வினை வாழ்வை உகந்தையோ, அடியே நலைய தகுமோ, கையோ அயிலோ கழலோ முழுதும் செய்யோய் மயில் ஏறிய சேவகனே. அடுத்தபடியாக திரு எல் வசந்தகுமார் எம்ஏ அவர்களின் இறை இசையில் மெய்யே என விண்ணை வாழ்வை உகந்து ஐயோ அடியேன் அலையத்தகுமோ, கையோ அயிலோ கழலோ முழுதும் செய்யோய் மயிலேறிய சேவகனே. அடுத்தபடியாக மாலைமதில் திரு இஸ்வீந்தர்ஜித் சிங் அவர்களின் ஆன்மீக இசையில் மெய்யே என வெவ்வினை வாழ்வை உகன் ஐயோ அடியேன் அலையத்தகுமோ, கையோ அயிலோ கழலோ முழுதும் செய்யோய் மயில் ஏறிய சேவகனே. இறை அருட்செல்வர் அருணகிரிநாதர் அருளிய மெய்யே என பாடலின் விளக்க உரை மற்றும் பதிவுரை. உண்மை வாழ்வு என்று எண்ணி கொடிய விலங்குக்கு ஈடான இந்த வாழ்வில் கழித்து மகிழ்ந்து ஐயோ அடியேன் ஆளை தல் முறையோ. தேவரின் திருக்கரங்கள் மட்டுமின்றி கையில் ஏந்தும் வேலாயுதம், வீரக்கடல்கள், அணியப்பெற்ற திருவடிகள் ஆகியவை எல்லாம் செந்நிறமாய் அமைந்து மயில் மாகாணத்தின் மீது ஏறிய மாவீரரே என்ற அழகிய பொருளுடைய பாடலை நமக்கு அளித்த அருணகிரிநாதர் புகழ் வாழ்க, ஓங்குக, வளர்க என்று கூறிக்கொள்கிறேன். அடுத்த பாடலாக ஆதாரம் இலேன் என்ற பாடலை முதலில் திரு எல் வசந்தகுமார் எம்ஏ அவர்களின் இனிய இறை இசையில் ஆதாரமிலேன் அருளைப் பெறவே, நீதான் ஒரு சற்று நினைந்திலையே, வேதாகமயான வினோத மனோதீதா சுரலோக சிகாமணியே. அடுத்தபடியாக மாலை மதில் திரு இஸ்வீந்தர்ஜித் சிங் அவர்களின் ஆன்மீக இசையில் ஆதாரமிலேன் அருளை பெறவே, நீதான் ஒரு சற்றும் நினைந்திலேயே, வேதாகம ஞான வினோத மனோ அதீதா சுரலோக சிகாமணியே. அடுத்தபடியாக திருமதி ரேவதி சங்கரன் அவர்களின் இனிய தெய்வீக இசையில் ஆதாரம் இலேன் அருளை பெறவே, நீதான் ஒரு நினைந்திலையே, வேதாகம ஞான வினோத மன அதீதாசுர லோக சிகாமணியே. இறை அருட்செல்வர் அருணகிரிநாதர் அருளிய கந்த அனுபூதி ஆதாரம் இலேன் பாடலின் விளக்க உரை மற்றும் பதிவுரை. விண்ணுலகத்து நாயகமணியே, ஒரு திணையும் இல்லாத அடியேன் தேவரின் திருவருளை பெறுமாறு, சிறிதளவேனும் தேவாரின் என்னவில்லையோ, வேதங்களாலும் ஆக மங்களங்களாலும் போற்றப்படுபவரே, வேத முதல்வரே, வேதங்களை தொகுத்தவரே, ஆக மக்களை வகுத்தவரே, ஞான வினோத மூர்த்தியை மனதுக்கு எட்டாதவரே என்று
அருமையான விளக்கத்தை தந்துள்ள அருணகிரிநாதர் புகழ் வாழ்க ஓங்குக வளர்க என்று கூறிக்கொண்டு கடைசி பாடலை தொடர்கிறேன். இந்த பகுதியின் கடைசி பாடலாக மின்னே நிகர் என்ற பாடலை திரு எல் வசந்தகுமார் எம்ஏ அவர்களின் இறை இசை. மின்னே நிகர் வாழ்வை விரும்பிய யான் என்னே விதியின் பயனிங்கிதுவோ, பொன்னே மணியே பொருளே அருளே, மண்ணே மயிலேறியவானவனே. அடுத்தபடியாக மாலைமதில் திரு இஸ்வந்தர்ஜித் சிங் அவர்களின் இறை இசையில். மின்னே நிகர் வாழ்வு விரும்பியான் என்னே விதையின் பயனின் இதுவோ, பொன்னே மணியே பொருளே அருளே, மண்ணே மயிலேறியவானவனே. அடுத்தபடியாக திருமதி ரேவதி சங்கரன் அவர்களின் அருள் இசையில். மின்னே நிகர் வாழ்வை விரும்பிய யான் என்னே விதியின் பயன் இங்கு இதுவோ, பொன்னே மணியே பொருளே அருளே, மண்ணே மயில் ஏறிய வானவனே. இறை அருள் செல்வர் அருணகிரிநாதர் அவர்கள் அருளிய மின்னே நிகர் என்ற பாடலின் பதிவுரை மற்றும் விளக்க உரை. மின்னலை போல் தோன்றி உடனே மறையும் நிலையற்ற வாழ்வை விரும்பியவனாக அடியேன் இவ்வாறு இருப்பதற்கு காரணம் அடியேனின் வினை பயன்தானோ? பொன்னே மணியே செல்வமே முக்தியாக அருப்பொருளின் அளிப்பவரே, உலகை ஆளும் மாமன்னரே, மயில் வாகனத்தில் ஏறி வரும் முழு முதற் கடவுளே என்று அழகிய சொற்களால் ஆன்மீக நாயகன் சண்முகரின் முருகரை போற்றி வணங்கிய திரு அருணகிரிநாதர் அவர்களின் புகழ் வாழ்க வழங்க ஓங்குக என்று கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த தெய்வீக பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன். வணக்கம். விட்டுவேல் முருகன் கரோகரா, வலிமலான கரோகரா, விட்டுவேல் முருகன் கரோகரா. ஓம் சரவண பவவோ.